ஏய் ஹலோ வியூவர்ஸ், நானும் உங்களை போல் ஒருவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஃபேஸ்புக்கில் இருந்து நம்ம ஜிமெயில் ஆர் எந்த மெயில் யூஸ் பண்ணுறாலும் வந்து மெயிலை ஓப்பன் பண்ணால் வந்து கொட்டி கிடக்குங்க. ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத மெயிலை நம்ம எப்படி தவிர்க்கிறது என்பது இந்த வீடியோ மூலம் நம்ம பார்ப்போம். அதுக்கு செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டுங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நோட்டிஃபிகேஷன் இருக்கிறதுக்கு போயிட்டு உங்களுக்கு எந்தெந்த மாதிரி இமெயில் ஆர் நோட்டிஃபிகேஷன் ஆர் எஸ்எம்எஸ் வரணுன்றதை நீங்கள் இங்கே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. லைக் வந்து இப்போ இமெயில் வரும்போது எந்த மாதிரி இமெயில் வரணும், கமாண்ட் யாராவது கமாண்ட் பண்ணும்போது அந்த இமெயில் வரணுமா, இல்லை மற்றவங்க டேக் பண்ணும்போது ஏதாவது இமெயில் வரணுமா, ரிமைண்டர் பண்ணும்போது இமெயில் வரணுமா, மோர் ஆக்டிவிட்டியாக போட்டியும் உன்னை பற்றி அப்டேட் ஃப்ரம் ஏதாவது ஃப்ரெண்ட் அப்டேட் பண்ணால், யாரோட பர்த்டே இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு மெயிலுக்கு வரணுமா அப்படின்றத இங்கே வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே கஸ்டமைஸ் பண்ணி வேணும்னா இங்கே ஆஃப் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் புஷ்ன்றது இந்த பர்டிகுலர் மொபைல் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது மியூட் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் இருக்குது, வேணால் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ இந்த ஃபேஸ்புக் நோட்டிஃபிகேஷன் ஆஃபில் இருக்குது, எதுவும் வராது. நான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்கன்னா இப்போ எப்படி இங்கே நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி சிஸ்டம் வருதோ அந்த மாதிரி வரும். அது வரும்போது என்ன பண்ணணும், வைப்ரேட் வரணுமா, எல்இடி லைட்டு எரியணுமா, சவுண்ட் வரணுமா, டோன் வரணுமா, இந்த மாதிரி எல்லா செட்டிங்ஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். எஸ்எம்எஸ் வந்து இந்த மொபைல் நம்பருக்கு ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது வரணுமா அப்படின்றது இதுவும் நீங்கள் வந்து இங்கே ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். மெயினாக இப்போ நீங்கள் வந்து இப்போ கமெண்ட்ஸ் புஷ் அப்படின்றது இந்த மொபைல் அப்ளிகேஷனுக்கான ஒரு புஷ் நோட்டிஃபிகேஷன். இது வந்து இமெயிலுக்கு ஆட்டோமேட்டிக்காக போகும், எஸ்எம்எஸ் என்பது மொபைல் நம்பருக்கு போகிறது. ஸோ மொபைல் நம்பர் பெரும்பாலும் யாருக்கும் எதுவும் வராது. ஸோ இமெயில் பெரும்பாலும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிட்டனா அப்படி ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த புஷ்ன்றது ஒன்லி மொபைலுக்கு மட்டும் வரும், எஸ்எம்எஸ்ஸும் நீங்கள் வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம். யார் கமெண்ட் பண்ணாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அதாவது வராது. அதே போல் டேக் பண்ணுறது அந்த மாதிரி தான், ரிமைண்டர் மோர் ஆக்டிவிட்டியாக போட்டிக்கும். இதில் எப்படி வேணாலும் எந்த இமெயிலும் நீ உங்களை ரிசீவ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாமே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாங்க. ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கூட உங்களுக்கு இமெயில் வரக்கூடாது அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பீப்புள் யூ மே நோ அது கூட, யாரோட பர்த்டே எனக்கு வரக்கூடாதுனாலும் பண்ணிவிடுங்க. அப்கமிங் பர்த்டே, பீலேட்டட் பர்த்டே இதுவும் எனக்கு வரக்கூடாதுன்னா பண்ணிவிடுங்க. ஒரு பர்த்டே வரும்போது அப்கமிங் நோட்டிஃபிகேஷன்லேயே வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. சில பேர் குரூப் இமெயில், இத்தனை குரூப் இருக்குது அதை பார்த்து அதனோட இன்ஃபர்மேஷன் இமெயிலில் வரணுமா அப்படின்னா வேணான்னா வேணாம். அப்புறம் ஈவெண்ட்ஸ் வீடியோ பற்றி ஏதாவது வரணும்னா வேண்டாம். இவங்க வீடியோ போட்டிருக்காங்க, அவங்க வீடியோ போட்டிருக்காங்க, பெரிய பெரிய ஆளுங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அவங்க வீடியோ போகும்போது இப்போ தெரியும். இதை தாங்க செட்டிங், தேவையில்லாத அதர் நோட்டிஃபிகேஷன் எதுவுமே எனக்கு இமெயில் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே ஆஃப் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு உங்கள் ஜிமெயிலுக்கு தேவையில்லாத மார்க்கெட் பிளேஸ் நீங்கள் ஏதாவது பேஜ் ஃபாலோ பண்ணுங்கன்னா அந்த இமெயிலும் வரக்கூடாது. பேஜஸ் நீங்கள் ஏதாவது மேனேஜ் பண்ணால் அதோட இமெயில் எதுவும் வரக்கூடாதுன்னா பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பண்ணிடலாம். ஸோ அப்புறம் இது இல்லாமல் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் இங்கே எடிட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து எடிட் பண்ணுறதுனால இப்போ எடிட் பண்ணிக்கலாம். சேஞ்ச் எதனாலும், கான்டாக்ட் இன்ஃபோ, ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷன், அக்கௌண்ட் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல், இது பாஸ்வேர்டு அண்ட் செக்யூரிட்டி லைக் ஃபேஸ் அன்லாக், பாஸ்வேர்டு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டூ ஃபேக்டர் அத்தன்டிஃபிகேஷன், டூ ஃபேக்டர், ஏகப்பட்ட செக்யூரிட்டி மோட் இருக்கு. நீங்கள் எந்த செக்யூரிட்டி மோட் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்க, எந்த செக்யூரிட்டி மோடாவது ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பேமெண்ட்ஸ் வந்து எப்படி நீங்கள் போடுற வீடியோவுக்கு உங்களுக்கு பேமெண்ட் ஃபேஸ்புக் பண்ணுதோ, அதே போல் உங்களுக்கு நீங்கள் ஆட் கண்டென்ட் உங்களோட வீடியோவில் பொறுத்த ஆட் ஏதாவது கிளிக் ஆனால் உங்களுக்கு வந்து பேமெண்ட்ஸ் வரும். அதுபோல் நீங்கள் வந்து ஏதாவது ப்ரொமோட் பண்ணணும், ஆட் பண்ணணுனாலும் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பேமெண்ட் கட் பண்ணிவிடுவாங்கங்க. அவ்வளோதாங்க. தேங்க்ஸ்.